ஹவு டு ஸ்டார்ட் ஏ யூடியூப் சேனல் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லா மனசுமே ஓடிட்டுருக்குது. நம்மளால ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம் பார்த்தோம்னா, யூடியூப்பில் அதிகமாக பணம் வருது, ஸோ வியூஸ் அதிகமாக காசு ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யூடியூப்பில் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, நாடக நடிகர்கள் சினிமா நடிகர்கள் எல்லாருமே நடித்து சம்பாதிக்கிறத விட யூடியூப்பில் அவங்க வீடியோ பண்ணி அதிகமாக சம்பாதிக்கிறாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த யூடியூப்பை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நானும் மற்றவங்க மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பித்து லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லாமல் கடைசியில் ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த பாயிண்ட்ஸை கேளுங்க. அந்த பாயிண்ட்ஸை கேட்டதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு ஃபோனு, ஒரு லேப்டாப் அல்லது ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை கேட்டால் அது கூட தேவை கிடையாது. ஒரே ஒரு ஃபோன் இருந்தால் போதும், நம்ம அதிலேயே ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி நம்ம அதிலேயே நம்ம இன்கம் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபோனில் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஒரே ஒரு மொபைல் ஃபோனை வச்சு ஒரு யூடியூப் சேனலை எப்படி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே இமெயில் ஐடி கண்டிப்பாக இருக்கும், அது இருந்தால் தான் நம்ம ப்ளே ஸ்டோரே ஓப்பன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லாமே இமெயில் ஐடி வச்சுருப்பீங்க. இப்போ நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே டாப் ரைட்டில் உங்களுடைய அந்த மெயில் ஐடி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் வரும், அதில் நீங்கள் யுவர் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய சேனலோட பேஜ் வரும். இப்போ நீங்கள் எந்த வீடியோவும் போடலை, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சேனல் செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த சேனல் பேர் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் சேனல் பேரை மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கலாம், நான் மாற்ற போகிறது கிடையாது. உல்டா சினிமாஸ் அப்படிங்கிறத சும்மா வச்சுருக்கிறேன், நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஆட் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி கேட்கும். உங்கள் சேனலை பற்றி நீங்கள் ஒரு 1000 வார்த்தைகள், நீங்கள் 1000 எழுத்துக்கள் தான் நீங்கள் எழுதணும். ஸோ சும்மா சிம்பிளாக எழுதிக்கலாம். நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த சேனல் சினிமா சம்பந்தப்பட்ட சேனல் அப்படிங்கிறதுனால திஸ் சேனல் கான்டென்ட் இஸ் சினிமா ஒன்லி. ஸோ அந்த மாதிரி சும்மா இப்போதைக்கு ஒரு டம்மியாக டைப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸு, சேவ்டு பிளேலிஸ்ட், நீங்கள் எந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்கிறத மற்றவங்க பார்க்கணுமா வேண்டாமனு சொல்லி கேட்குது. எனக்கு வேண்டாம், ஸோ நான் ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி என்னோடய சேவ்டு பிளேலிஸ்ட்டுமே மற்றவங்க பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால் அதையும் ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஹோம் திரும்ப வந்துவிட்டேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் க்ரோம் ப்ரௌசர் போய் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் க்ரோம் ப்ரௌசர் போக போகிறேன். ஸோ க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு நீங்கள் youtube.com அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்கள் யூடியூப்போட ஹோம் பேஜ் வரும். ஸோ அதில் போயிட்டு நீங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே உங்களுடைய அந்த சேனலோட ஐக்கான் இருக்கும், உங்களுடைய இமெயில் ஐடியோட நேம் ஷார்ட் ஃபார்மில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யுவர் சேனல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த யுவர் சேனலுக்குள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலோட அந்த ஹோம் பேஜ் காட்டும். ஓகேங்களா, இப்போ நமக்கு இது தேவைப்படாது, அதனால் திருப்பி அந்த உங்களுடைய ஐக்கானை தொட்டிங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஓப்பன் இன் நியூ டேப் இன் குரூப்னு சொல்லி வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு டேப்பில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா இன்னொரு டேப் கீழே ப்ரெஸ் பண்ணி அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் யூடியூப் ஸ்டூடியோட ஹோம் பேஜ் உங்களுக்கு வரும். ஸோ இதில் தான் நீங்கள் ஒரு சேனலுக்கான மெட்ரிக்ஸ் எல்லாமே இதை தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். சேனலோட க்ரோத் எல்லாமே நீங்கள் இதில் தான் பார்க்க முடியும். சில ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் என்னங்கிறது நான் சொல்கிறேன். லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு சேனல் டேஷ்போர்டு. ஸோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சேனல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சேனல் கான்டென்ட், நீங்கள் எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனலோட பிளேலிஸ்ட் ஏதாச்சும் நீங்கள் சேவ் பண்ணிச்சிங்கன்னா நீங்கள் அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் சேனல் அனலிட்டிக்ஸ், சேனல் லாபத்தில் ஓடுதா நஷ்டத்தில் ஓடுதா வியூஸ் எப்படி போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் தான் நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா சேனல் சப்ஸ்டைட்டிஸ், சப்டைட் ஏதாச்சும் போட்டிருந்தீங்கன்னா இதில் போய் நீங்கள் பார்க்கலாம். காப்பிரைட் ஏதாச்சும், காப்பிரைட் உங்களுக்கு ஏதாச்சும் வந்திருக்குதா, நீங்கள் ஏதாச்சும் கொடுக்கணும் தான் நீங்கள் இதில் போய் செக் பண்ணிக்கலாம். மானிட்டைசேஷன், இதுதான் முக்கியமானது. ஒரு சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 மணி நேரம் வாட்சிங் ஹவர்ஸும் இருக்கணும். ஸோ அது இங்கே போய் தான் நீங்கள் பார்த்து செக் பண்ணி பார்க்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் நோட்டிஃபை மீ வென் ஐ எம் எலிஜிபிள் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ எப்போ எனக்கு எலிஜிபிலிட்டி வருதோ அப்போ நீங்கள் நோட்டிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. நான் அதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இன்னும் நம்ம வீடியோஸ் போடாதனால எல்லாமே ஜீரோவில் இருக்குது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் சேனலுக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே கஸ்டமைசேபிள்னு சொல்லியிருக்கும். உங்கள் சேனலோட பேனரு, சேனலோட அந்த போஸ்ட்ரு, சேனலோட ட்ரெய்லர் எல்லாமே நீங்கள் இதில் போய் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா கடைசி ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ லைப்ரரி.
ஸோ யூடியூப்பில் வந்து உங்களுக்கு காப்பிரைட்டே இல்லாமல் நீங்கள் ஆடியோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே போய் நீங்கள் இங்கே லைனாக இருக்குது பார்த்தீங்களா ஆடியோஸ் இதில் நீங்கள் எது வேணால் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வீடியோவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட்டே உங்களுக்கு வராது. ஏன்னா யூடியூப்பே வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கக்கூடிய மியூசிக்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய யூடியூப் சேனலுடைய ஸ்டூடியோன்னு சொல்லுவாங்க, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே நீங்கள் இதில் தான் போய் பார்த்துக்கணும். ஒரு யூடியூபருக்கு கட்டாயம் இது வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ சேனல் ஆரம்பிச்சிருக்கப்புறம் வீடியோ போட்டதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் இதில் போய் தான் பார்க்க முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு யூடியூப் சேனலுக்கு பெருசாக ஒரு கேமராவோ ஒரு லேப்டாப்போ ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு மைக்கோ இந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. ஒரே ஒரு ஃபோனு நம்மக்கிட்ட கொஞ்சோண்டு க்ரியேட்டிவ் மைண்ட் இருந்தால் போதும், நம்ம அதை வச்சு பல விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எப்படிங்கிறது நான் வர வர வீடியோ கூட சொல்கிறேன். இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு குடும்ப கஷ்டமாக இருக்குது, ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியல, காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அதனால தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் எனக்கு வந்து இதில் வந்து வியூஸும் போக மாட்டேங்குது, காசு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, யூடியூப் வந்து ஒரு ஜாப் மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு ஜாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் சேலரி கொடுத்துருவாங்க, ஆனால் யூடியூப் அப்படி கிடையாது. இங்கே உங்களுக்கு வந்து கமிஷன் தான் கிடைக்கும். அதனால் இதை நம்பி நீங்கள் எந்த விதமான கமிட்மெண்ட்ஸுமே நீங்கள் வச்சுக்கூடாது. ரெண்டாவது, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப அவசியம். அடுத்த மாதம் நான் காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அதனால் இந்த மாதம் நான் சேனல் ஆரம்பித்தேன், சேனல் ஆரம்பித்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறேன், 10 பேர் கூட பார்க்கல, இப்படி இருந்தால் நான் எப்படி நான் சம்பாதிக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, குடும்ப கஷ்டத்துக்காக யூடியூப் சேனலாக யாருமே ஆரம்பிக்காதீங்க. அதை விட முட்டாள்தானே எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல ஜாப்ல இருக்கிறேன், ஃப்ரீ டைம்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஒரு மோசமான ஜாப்ல இருக்கிறேன், கைக்கும் வாய்க்கே பத்த மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம். மொத்தத்தில் நீங்கள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே சைடில் இதை நீங்கள் பண்ணாதான் உங்களோட சேனல் வந்து க்ரோத் ஆகும். அதனால் என்னடா இவன் யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டான், அதுக்கப்புறம் நெகட்டிவாகவும் பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதுதான் ப்ராக்டிக்கல். அதே மாதிரி இப்போது ஒரு நாளைக்கு 1000 சேனல் தமிழில் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸை வச்சு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஸ்டார்ட் ஏ யூடியூப் சேனல் இன் ஏ ப்ரொஃபஷ்னல் வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் மாதிரி ஜென்ரேட் பண்ணி அந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் இவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை வச்சு ஒன்றுமேலாத ஒரு விஷயத்தை போய் ஒரு பெரிய ஒரு கோர்ஸாக ஆக்கி காசு சம்பாதிச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆன்லைனில் யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி வந்து ப்ரொஃபஷ்னலாக ரன் பண்ணுறது அந்த மாதிரி யாராச்சும் சொல்லி பணம் கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட கண்டிப்பாக நீங்கள் வந்து எதையுமே கொடுக்க வேண்டாம். யூடியூப்பில் என்னங்க போய் ப்ரொஃபஷ்னல் இருக்க போகுது? யூடியூப்புங்கிறது ஜஸ்ட்டு ஒரு வீடியோ பிளாட்ஃபார்ம் தானே. யார் வேணால் நினைக்கிற வீடியோவை வந்து பண்ணிட்டு போகிறது தான் யூடியூப். இதில் போய் நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஒன்று நீங்கள் வந்து பண்ணுறக்கான வேலையே கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னையும் சேர்த்து தான் காசு வாங்கிட்டு இந்த சேனலில் ப்ரொமோட் பண்ணுறேன், அந்த சேனலில் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோக்களில் ஒரு 30 செகண்டு 1 நிமிஷம் வரைக்கும் பேசுகிறாங்க. அதுலேயுமே எந்த விதமான யூஸும் கிடையாது தான் நான் சொல்லுவேன். என்கிட்ட வந்து நிறைய பேர் காசு கொடுத்து பேச சொல்லுவாங்க, நான் அவங்ககிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, இதனால் உங்கள் சேனல் க்ரோத் ஆகுமா சொல்லிட்டு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது, பட் இதுவும் ஒரு வாய்ப்பு தான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பேசியிருக்கிறேன். அதனால் நீங்கள் புதுசாக ஒரு சேனல் ரன் பண்ணுறீங்கன்னா யார்கிட்டையுமே காசு கொடுத்து என்னுடைய சேனலை ப்ரொமோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுடைய சொந்த முயற்சி உங்களுக்கு என்ன வருமோ அதையே வீடியோவாக பண்ணி போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான நாள் வரும். ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணணும். பட் கடைசியாக என்ன கன்க்ளூஷன் சொல்கிறேன்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு யூடியூப் நல்ல பிளாட்ஃபார்ம் தான், ஆனால் எடுத்தோடு நம்மளால் அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாது. 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் சும்மா தான் நீங்கள் வீடியோ போடுற மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் உங்களுக்கு வர மாதிரி தான் இருக்கும். 1 ரூபா கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு விஷயத்தை நம்ம இனிஷியேட் பண்ணும் போது அதுலேருந்து நமக்கு கொஞ்சம் ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும் போது கண்டிப்பாக எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுறது எந்த விதமான தப்புமே கிடையாது, ஆனால் அதையவே நீங்கள் வந்து முழுசாக நம்பிட்டுருக்கக்கூடாது. அதனால தான் இந்த வீடியோவே நான் வந்து பண்ணேன். ஸோ நான் வந்து ஒரு யூடியூப் சீரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருதோ அதை பொறுத்து தான் நான் ஃபர்தராக வீடியோ பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.